வாட்ஸ்அப் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஷார்ட் ரிவ்யூ. நாங்கள் நான் இன்ட்ரெஸ்ட். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளே ஸ்டேஷன் வச்சு பார்த்திங்கன்னா சில சில மாற்றங்களாக செஞ்சுருந்தாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷனோட எவல்யூஷன் சிம்பிளாக பார்க்க போகிறோம். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த கொஞ்சம் நடுவில் அந்த வண்டி வர சவுண்டில் கேட்கும் கண்ணுக்கண்ணு வியூவர்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு வீடியோ போடுறேன், அதுக்கும் சாரி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் நவீன், வெல்கம் டு ஷார்ட் ரிவ்யூ. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் 1. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த எவல்யூஷன் வீடியோஸ் பார்க்க போகிறோம். இது ப்ளே ஸ்டேஷன் 2. 2U 3U பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், 3 செம்மையாக இருந்துச்சு பார்க்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் 4 கம்பேர் பண்ணும்போது இது பார்க்க நார்மலாக தான் தெரியும். அதை ப்ளே ஸ்டேஷன் 4 நல்லா, ஆனால் ப்ளே ஸ்டேஷன் 4 5 கம்பேர் பண்ண பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் செம்மையாக இருந்துச்சு. இதுக்கடுத்தது ஹோ லெவல் எல்லாருக்கும் பிடிச்சது இந்த VR தான். எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். சரி, இதுக்கப்புறம் தான் இவங்க என்னென்ன பண்ணி வச்சாங்க நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ எடிட்டிங்கும் செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ப்ளே ஸ்டேஷன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க அந்த கிராஃபிக்ஸ் பார்க்கலாம். இது ப்ளே ஸ்டேஷன் 7 சொல்லி அப்படியே எல்லாமே யூனிக்காக செஞ்சுருப்பாங்க, ரியல் மாதிரியே இருக்கும். இதுக்கடுத்து ப்ளே ஸ்டேஷன் 8. இது வந்து அந்த ரிமோட்டில் இருக்க மேலே இருக்க பிளாஸ்டிக் எடுத்தால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்க. இதுக்கடுத்து ப்ளே ஸ்டேஷன் 9 க்ளோ பட்டர் இருந்துச்சு இது பார்க்க. இதில் உங்களுக்கு காமிக்கிற எது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கடுத்து பார்க்க போகிறது ப்ளே ஸ்டேஷன் 10. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது எத்தனை நேரம் கொடுத்தாலும் வாங்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்க. இதுக்கடுத்தது ப்ளே ஸ்டேஷன் 11. இது பார்க்க யூனிக்காக இருந்துச்சு பார்க்க, நல்லா சூப்பராக ஷைனிங்காக இருந்துச்சு. இதுக்கடுத்தது ப்ளே ஸ்டேஷன் 12. இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன்லேயே அந்த 4 அட்டை இருந்துச்சு பார்க்க, அந்த ஸ்டிக்கரிங்களும் ஒரே மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதுக்கடுத்தது பார்க்க போகிறது ப்ளே ஸ்டேஷன் 13. ஃபோட்டோகிராஃபிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இதை ப்ளே ஸ்டேஷன் 6 ஆச்சிருக்கலாம், ஏன்னா 5 மாதிரி இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லா எடிட்டிங்கும், எதுவுமே குற சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே கிராஃபிக்ஸ். சரி வாங்க என்ன சில இதெல்லாம் பார்க்கணும், வாங்க அதை போய் பார்த்துட்டு தரலாம். முக்கியம் வந்து எல்லோரும் வெளில போகும்போது மாஸ்க்கை போடுங்க, தேவையில்லாமல் வெளில போகாதீங்க காய்ஸ். ஏன்னா கொரோனா ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. இப்போ வேவ்ஸ் 3, 2, 1 நிறையாவே சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ வேறு ஏதோ கருப்பு புஞ்சமாக ஏதோ சொன்னாங்க, அது பேர் தெரில. நிறைய வைரஸ் பரவுது. நீங்கள் வீட்டில் சேஃப்டியாக இருந்தால் நம்ம வந்து நம்மளே தன்னடக்கம் பண்ணிக்கிட்டால் நம்ம ஈஸியாக கொரோனாவை தடுக்கலாம் காய்ஸ். சரி வாங்க முக்கியமானது போய் பார்த்துடலாம் என்னென்னு. அப்படி என்னடா கொரோனாவோட முக்கியமானது நீ எதோ சொல்ல போகிறேன்னு சொன்னேன்னு கேட்குறீங்க. கொரோனாவோடலாம் முக்கியமானது இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன், அந்த சேனலோட கண்டினியூஸ் இது கிடையாது. சரி பார்த்தீங்கன்னா, நான் பேச உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்கள் காய்ஸ். நீங்கள் சொல்கிறதுல எனக்கு கொஞ்சமாச்சும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் பண்ணுறது நீங்கள் பிடிக்கலன்னா நேரடியாக பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நான் முடிஞ்சளவுக்கு மாற்றிக்க பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் லைக் எல்லாமே பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் ஆகும். தேங்க்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் நவீன், பாய்.